ஏ ஹாய் கைஸ், வணக்கம். நான் தான் உங்க கூப்பிட்டுச்சு. ஆக்சுவலா எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் பத்தி உங்ககிட்ட பேச போறேன். அப்படி என்னடா டாபிக் பேச போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, உன் வாழ்க்கை உன் கை, இத பத்தி தான் நான் பேச போறேன். எல்லாத்துக்குமே தெரியும், அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில தான். நீ என்ன பேச சொல்ல வர, எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் சில பேர்த்துக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கும் போது, அவங்களுக்கு அதை கேட்கும் போது கொஞ்சம் ஒரு ரிஸ்கா இருக்கும். அதுக்காக இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால சொல்றேன் உங்ககிட்ட. எல்லாருக்குமே வந்து லைஃப்ல வந்து ஒரு இலக்கு இருக்கும். எனக்கு வந்து எனக்கு பாத்தீங்கன்னா, நான் லைஃப்ல பிறந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணோம், எல்லாரும் போல குழந்தை கொட்டி போடணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். எல்லாருக்கும் ஒரு நாள் நடந்ததாகும். பட் அப்படி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இலக்கு. ஓகே, எனக்கு வந்து மீடியானா ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங் லைஃப் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த அந்த லைன்ல வந்து நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றதுக்காக அந்த லைன்ல இன்னுமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்குக்கு நான் ஆக்டிங் ஆகணும்னா இன்னொருத்தவங்க போய் நடிச்சா அது வந்து எனக்கு ஜெயிச்சிட முடியுமா சொல்லுங்க? அதை வந்து நான் ஓகே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நான் தெம்பா கொடுக்க முடியாது. என்னோட இலக்கு, அது என்னோட ஆசை, என்னோட கனவு. அதை வந்து நான் பண்ணா மட்டும்தான் எனக்கு அது வந்து சாக்ரிஃபைஸா இருக்கும், எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஓகே, நான் ஜெயிச்சிட்டேன் லைஃப்ல, நான் ஆசைப்பட்டதை வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரிதாங்க எல்லாத்துக்குமே இந்த லைஃப்ல ஒரு இலக்கு இருக்கும். இந்த இலக்குக்கு நீ எனக்கு எனக்கு இது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை நாம தான் தேடி போடி போய் பிடிக்கணும். அதை விட்டுட்டு அவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானா, இவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எவனும் வரமாட்டான். ஏன்னா இங்க நீ முன்னேற அப்படின்னா முதல் உனக்கு கொட்டி கீழே உட்கார வைக்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம சொந்த பந்தங்களா தான் இருக்கும். அடுத்தது மூணாவது ஒரு மனுஷங்க இருந்தோம், ஏன்பா உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவன் சொல்லிட்டு போயிடுவான். இதெல்லாம் நீ யோசிச்சுட்டு வேண்டாம், அதான் வேணான்றாங்களே, உன்னால முடியாதுன்றாங்களே, எதுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே உட்காந்துருக்கலாம். அவங்க எல்லாம் சொன்னது நிஜமாயிடும். சோ நீ உனக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நான் இதை அடையணும், நான் இதை ஜெயிக்கணும் அப்படின்ற கனவை மனசுல வச்சுக்கிட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயத்தை சொல்லுவான். அதை அப்படியே தூக்கி நீ வெளியே கொட்டிட்டு அழகா உன் விஷயத்த யோசிச்சு உன் இலக்கை யோசிச்சு போட்டுட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாள் நீ உன்னால அந்த விஷயத்த நீ அச்சீவ் பண்ண முடியும். சோ அததான் நான் சொல்ல வந்தேன், உன் வாழ்க்கை உன் கையில, எவனும் வந்து உன் வாழ்க்கையை வந்து நீ இப்படி இரு அப்படி இரு, இல்ல உன் வாழ்க்கைக்காக நான் ட்ரை பண்றேன், உன்னோட விஷயத்த நான் ட்ரை பண்ணி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு எவனும் வரப்போறது கிடையாது. உன் வாழ்க்கை அவன் இன்னைக்கு உன குறை சொல்றான் அப்படின்னா அவனுக்கு அதை விட்டா வேற வேலை இல்லை, உன்னை குறை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். சோ உன்னை குறை சொல்றான் அப்படின்னா அதை நீ வந்து உள்ள தூக்கி போட்டுட்டு ஐயோ ஓகே நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சினா அந்த விஷயத்துக்கு எப்பயுமே சரி, உன்னை ஒருத்தவன் குறை சொல்றான் அப்படின்னா அதுக்கு நீ வந்து வெயிட்டே கொடுக்காத, தள்ளி போட்டுட்டு நீ மட்டும் போயிட்டே இரு. எப்ப நீ அந்த விஷயத்த நீ வந்து எடுத்து உள்ள வச்சுக்கிறியோ உனக்கு வந்து ஒரு விஷயத்த ஜெயிக்க முடியாது. ஓகே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு நீ அதை தாண்டி போன அப்படின்னா நீ நினைச்ச இலக்க கண்டிப்பா ஒரு நாள் அடைஞ்சிருவே. ஆல் த பெஸ்ட். எல்லாருமே வந்து எல்லார் லைஃப்லயும் வந்து ஒரு இலக்கு இருக்கு, அத நீங்க வந்து விடாமுயற்சியா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. விடாமுயற்சினா எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இதை படிச்சிருக்கேன் எப்படின்னா உன்னால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது முயற்சி பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி பண்ணிட்டே இரு அப்படின்னா உன்னால முடிஞ்ச அளவுக்கு கிடையாது, நீ நினைச்சது முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அது உண்மைதான், உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி பண்ணாத, நீ நினைச்சதை அடையிற வரைக்கும் லைஃப்ல முயற்சி பண்ணிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாள் அது உன் கைக்கு வந்து சேரும். அதை விட்டுட்டு அவன் இதை சொல்லிட்டான் இவன் அதை சொல்லிட்டான் மத்தவன் லைஃப வாழ போறதே கிடையாது, உன் வாழ்க்கையை நீ தான் வாழ போற. அதனால மத்தவன் சொல்றதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா ரன் பண்ண கத்துக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போக கத்துக்கோ, உன்னோட ஆசையை நீ நிறைவேற்று, மத்தவனை எதிர்பார்க்காத. இதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணி கேட்டதுக்கு. அது வந்து அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன். சோ இதுக்கப்புறம் போடுற வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா அப்படின்னா அதை நீங்க கமெண்ட்லயும் எனக்கு சொல்லலாம், தப்பு கிடையாது. எனக்கு சொல்லணும்னு தோணும் விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச், பாய் பாய்.